ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேலைக்காரன் சீரோட இன்னோட எபிசோடு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அவங்க மாமா வந்து வேலனை வந்து அவனை வந்து அடித்து உள்ளே ஈழ்த்திடுவாங்க. அவன் எதிர்க்கலையே வந்து நான் வந்து வள்ளிக்கு எப்படி தாலி கட்டுறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளியோட அவங்க மாமா வந்து வள்ளிக்கு தாலி கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து அடம் பிடிக்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலா காப்பாற்று என்ன காப்பாற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேலன் வந்து மயக்கடையிலேருந்து கண்ணு விழிச்சிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடி பசங்களாம் அடித்து போட்டு அவங்க மாமாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் இருக்கும் அதே தலையில் தொப்புன்னு வந்து அடிக்கிறாங்க. எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அடித்து போட்டு அவங்க மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன விட்டுருங்க விட்டுருங்க, நான் வந்து ஏதோ ஒரு ஆசையில் வந்து பண்ணிட்டேன், நீங்கள் வந்து வழியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. நம்மளும் வள்ளியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா வேலை ஒரு நிமிஷம் இருந்து சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா வந்து அப்படியே பலாருன்னு ஒன்று அடிக்கிறாங்க அப்படின்னு நல்லா இருந்துச்சு அந்த சீனு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியும் வேலனும் காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து வேலன்கிட்ட வந்து பேசுகிறாங்க, பத்தியா எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா எனக்கு எதையோன்னு எனக்கு மனசு கஷ்டமோ இல்லை வந்து எனக்கு ஆபத்தோ நீ வந்து நிப்ப, இதால் தான் வந்து உன்னை நான் வந்து விட முடியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் வந்து ஃபோன் பண்ண சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா என் புத்தி வந்து என்ன சொல்லிச்சுன்னா நீ வந்து வரமாட்டேன்ச்சு, என் மனசு நீ வருவேன்ச்சு, நீ எப்படி வந்த அப்படின்றாங்க. அப்போ வேலை என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஏதோ விளையாட்டு தான் நீ நினச்சிட்ருக்கேன், ஆனால் வந்து உன் குரலில் வந்து ஒரு பதட்டம் தெரிஞ்சது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வள்ளி என்ன சொல்கிறாங்க, பத்தியா இதுதான் காதல் அப்படின்றாங்க. உடனே வேலை என்ன சொல்கிறாங்க, இந்த பேர் இது பேர் காதல் இல்லை, இது பேர் அக்கறை, ராகவையா வந்து கட்டிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்துனா நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வேலை என்னன்றாங்க, மனசில் வந்து நிறைய ஆசைப்படலாம், எல்லாமே நடக்கணும்னு நீ வந்து நினைக்கக்கூடாது வள்ளி அப்படின்றாங்க. வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னா அதுக்கு நீ வந்து போராடலான்றாங்க, நான் வந்து கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வேலன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே விசாலாட்சி ராகவன்லாம் இருக்காங்க. அப்போ வேலன் வந்து பார்த்திங்கன்னா விசாலாட்சிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, நீங்களாம் எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல, நான் தான் அனுப்பிச்சு வச்சு, அங்கே மட்டும் எதுனா அழிந்ததுன்னா வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உயிரோடவே நின்றுருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ விசாலாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா நீ அப்படிலாம் சொல்கிறேன், நீ வந்து தெரிஞ்ச அமிச்ச, நீ வந்து ஏதோ ஒரு அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு தான் நீ அமிச்சு வச்ச அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து ராகவ் வந்து பார்த்திங்கன்னா உன் மேலே எனக்கு கோபம் தான் வேலை, நீ ஏன் அவனை வந்து அப்படியே விட்டுட்டு வந்தேன், எனக்கு வந்து நீ ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அவனை வந்து அவன் கதையை முடிச்சிருப்பான்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் மாற்றிடுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, ஆமாம் வள்ளியை பார்க்குறீங்களா எப்போ போனீங்க அப்படி வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராகவ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. அப்போ வேலன் வந்து இப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நாங்கள் முந்தா நேற்று வந்து பார்க்க போனோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து விசாரிச்சு ஓஹோ எனக்கு தெரியாமல் எல்லாமே நடக்குதா இங்கே அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுனு என்ன சொல்கிறாங்கன்னா விடுமா, என் ஹஸ்பண்ட் கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்ப்பாரு, இப்போ இருக்க பசங்க அது மாதிரி தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. அப்போ விசாலாட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வள்ளி மட்டும் வந்து இங்கே தான் இருப்பா, அவளை வந்து நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வேலன் கேட்டேன். அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வேலன் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி வந்து பேசுகிறாங்க, என்ன முதலாளி நீங்கள் போட்ட திட்டம்லாம் எல்லாமே தவிடுபொடி ஆயிடுச்சா, நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கள் மாமா வீட்டுக்கு என்னை அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான், எனக்கும் ராகவையாக்கும் கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் இந்த வீட்டே வந்து நான் மிதிப்பேன்னுங்களா, கடவுளும் ஒருத்தர் இருக்கான், இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நுழைஞ்சாலும் உங்கள் ரூம்குள்ளே நுழைவேன், பயப்படாதீங்க, உங்கள் மனைவியே நான் வந்து இந்த ரூம்குள்ளே நுழைவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோடு வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.